வணக்கம்பா நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் எப்படி வந்து நம்மளோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் கிரியேட் பண்றது இன்னும் நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணாம தான் இருக்காங்க உங்களுக்கு அப்படி இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண தெரியும்னா உங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லை இந்த வீடியோ நீங்க போயிடலாம் பட் அது வந்து மேக்ஸிமம் வந்து சர்ச்சில் வந்து பிளேஸ் பண்றதுக்காக நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் அதாவது நிறைய பேருக்கு வந்து இன்னமும் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் நிறைய அக்கௌண்ட்ஸ்லாம் கிரியேட் பண்ண தெரியாம இருக்காங்க நான் இந்த டைமிங்ல வந்து நிறைய இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நிறைய நம்ம சேனல்ல வரும் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருக்கீங்க ரொம்ப ரொம்ப தப்பு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நீங்க வந்து உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்றதுக்கு முதல்ல நீங்க வந்து உங்களோட இன்ஸ்டாகிராம் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி இருந்து நீங்க வந்து முன்னாடியே இன்ஸ்டாகிராம் டவுன்லோட் பண்ணிச்சுங்க நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஓபன் பண்ணும்போது இன்டர்ஃபேஸ் வேற மாதிரி இருக்கும் நீங்க முன்னாடி ஒரு அக்கௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை நான் சொல்ற மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணிருந்தாலும் அதுவும் பிரச்சனை இல்லை நீங்க ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ண உடனே ஆட் அக்கௌண்ட் ஆர் கிரியேட் நியூ அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்க கிரியேட் கொடுத்துட்டு நான் சொல்ற மெத்தட் எல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணலாம் நான் வந்து பழைய அக்கௌண்ட் நீங்க வச்சிருந்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வரும் மேல உள்ள உங்களோட யூசர் நேம் வந்து கிளிக் பண்ணிட்டு இங்க ஆட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க அதுக்கப்புறம் இங்கே தான் நான் சொன்ன பாத்தீங்கன்னா புதுசாக வந்து உள்ள வரவங்களுக்கு வந்து இதே மாதிரி ரெண்டு ஆப்ஷன் வந்து பெருசாக காமிச்சோம் சென்டர்லேயும் இருக்கும் நான் வந்து கிரியேட் நியூ அக்கௌண்ட் கொடுத்துட்றேன் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களோட யூசர் நேம் வந்து சூஸ் பண்ண சொல்லும் நான் வந்து பார்ட்டேக் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்றேன் கொடுத்தோடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி யூசர் எந்த யூசர் நேம் யூசர் நேம்லாம் வந்து அவைலபிளாக இருக்கு எதாவதுலாம் அவைலபிளாக இல்லை நீங்கள் நான் போட்டிருக்க நேம் வந்து இப்போதைக்கு அவைலபிளாக இல்லை அதுக்கு பதிலாக அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க நான் ஜஸ்ட் 2020 அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் கொடுத்துட்டேன் நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த அக்கௌண்டோட சூஸ் ஹவு டு லாகின் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு பட் நீங்கள் ஏதாவது ஒரு அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஏதாவது வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் பட் ஆனால் சைன் அப் நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க அப்புறம் உங்களுக்கு வந்து நம்பர் கேட்கும் பிளட் இமெயில் ஐடி ரெண்டுத்துல எதுவாக நீங்கள் கொடுத்துக்கலாம் ஜாஸ் நான் வந்து மெயில் ஐடி கொடுத்துட்றேன் நீங்கள் வந்து உங்களோட மெயில் அட்ரஸ் கொடுத்துக்கோங்க அப்படி இல்லாத நம்பர் கொடுத்துக்கோங்க ரெண்டுமே ஒரே ஸ்டெப் தான் நீங்கள் எதுவே வந்து மெயில் ஐடி கொடுத்தீங்கன்னாலும் அதுலேயே வந்து உங்களுக்கு வெரிஃபிகேஷன் கோட் கொடுத்து அதுக்கப்புறம் அந்த வெரிஃபிகேஷன் கோட் வந்து என்டர் பண்ண சொல்லுவாங்க அதே தான் நீங்கள் வந்து நம்பர்ஸ் கொடுத்தாலும் நம்பர் கொடுத்தீங்கன்னா வந்து அதே நம்பர்ஸ் கொடுத்தோன்னே உங்கள் நம்பருக்கு வந்து ஒரு மெசேஜ் வரும் அந்த மெசேஜ் நீங்கள் தட்டி விட்டீங்கன்னா போதும் அந்த வெரிஃபிகேஷன் கோட் நீங்கள் தட்டி விட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும் நான் வந்து என்னோட வந்து நான் வந்து நம்பர் கொடுத்து அப்புறம் லாகின் பண்ணிருக்கேன் அதுக்கப்புறம் நம்பர் கொடுத்தவொடனே வெரிஃபிகேஷன் கொடுக்கல சாரி அதுக்கு பதிலாக வந்து உங்க வந்து பாஸ்வேர்ட் கேட்டிருக்காங்க நான் ஜஸ்ட் ஏதோ ஒரு பாஸ்வேர்ட் போட்டு விடுறேன் எனக்கிட்ட பாஸ்வேர்ட் நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க நான் ஜஸ்ட் இதுக்காக மட்டும்தான் வந்து நான் வந்து யூஸ் பண்ணுறேன் இந்த பாஸ்வேர்ட் அதுக்காக நான் ஜஸ்ட் சும்மா ஒரு நார்மலாக ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்காக ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கம்மி தான் நான் இந்த அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறேன் அவ்வளோதாங்க நான் ஜஸ்ட் சும்மா வந்து 1234 உங்கள் முன்னாடியே தான் பாஸ்வேர்ட் போட்டேன் அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து வெல்கம் சைன் அப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஜஸ்ட் கண்டினியூ சைன் அப் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா உள்ள லாகின் ஆக ஆரம்பிச்சிருச்சு உங்களுக்கு வேணா நீங்கள் வந்து ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வச்சிங்கன்னா ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டோட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஸ்கிப் பண்ணிடுறேன் எல்லாத்துக்கும் ஸ்கிப் கொடுத்துங்க அப்புறம் நீங்கள் வந்து ப்ரொஃபைல் ஃபோட்டோ ஆட் பண்ணுறதுனா ஆட் பண்ணிக்கலாம் நான் ஜஸ்ட் ஸ்கிப் கொடுத்தோடனே ஃபஸ்ட் எடுத்தோன்னு நீங்கள் எல்லாமே ஸ்கிப் கொடுத்தீங்கன்னா உங்களோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் இல்லை யாராவது ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க வந்து அவங்களோட ஃபாலோவர்ஸ் லிஸ்ட்டு தான் எனக்கு வந்து ரெக்கமெண்டேஷனில் ஒருத்தவங்க யாரோ வராங்க இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இப்படி தான் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணுவோம் ப்ராப்பராக அவ்வளோதான் வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா மறக்காம கீழே லைக் கொடுத்துங்க நீங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ப்ளீஸ் 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 மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு பிளாக் கிளிக் பண்ணி ஆல் வச்சுக்கோங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இனிமேல் நம்ம சேனல் வந்துகிட்டே இருக்கும் ஏன்னா தொடர்ந்து நான் 4 months வந்து தொடர்ந்து நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோஸ் எல்லாமே ரெடி பண்ணி நான் வந்து ஷெடியூல் பண்ணி வைக்கப்பறேன் வீக்லி 2 videos உங்களுக்கு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் புதுசாக வியூ பண்ணுறீங்கன்னா ப்ளீஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஏன்னா வந்து இப்போ வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆனால் அந்த குவாரண்டைன் டைமில் மொத்த வீடியோஸும் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி ஒரு 60 contents வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதனால அதை எல்லாத்தையும் வந்து ஷூட் பண்ணி எல்லா வீடியோஸும் எடிட் பண்ணிகிட்டு இருக்கேன் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணியிருப்பேன் நீங்கள் பார்த்துட்டு இருக்க டைமில் கண்டிப்பாக அதனால ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நீங்கள் முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா எல்லாம் இந்த மாதிரி கண்டென்ட் போடுறேன்னு சொல்லி நீங்கள் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடாதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படியே இருங்க பட் இருந்தால் கண்டிப்பாக வந்து இந்த 4 months கழிச்சு கன்ஃபார்ம் குவாலிட்டியான கண்டென்ட்ஸோடு நான் திரும்பி ரிட்டர்ன் வருவேன் அது மாதிரி நீங்கள் வெயிட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோ பார்க்கலாம் பாய்